நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் உதகை ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் நிர்ணயம் செய்யப்பட்ட 15 கிலோமீட்டர் எல்லை அளவை 30 கிலோமீட்டர் தூரமாக உயர்த்தி தர வேண்டும் என அனுமதி கேட்டு பலமுறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி, நேற்று இரவு முதல் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோக்களை இயக்காமல் இன்று உதகை ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் சண்முகம் தலைமையில் செயலாளர் ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் உதகை ஏடிசி சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சங்க நிர்வாகிகளிடம் மாவட்ட நிர்வாகம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் தற்பொழுது போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டு ஆட்டோக்கள் இயக்க தொடங்கியது. தி பிக் ஷாப், வீட்டு உபயோக பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. A shop where your shopping never ends. அண்ணா, எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான எல்லை அளவை அதிகப்படுத்த கோரி பல கட்டமாக மாவட்ட நிர்வாகத்தில் அணுகி எங்களுடைய மனுவெல்லாம் கொடுத்துருக்கோம். கடந்த 12ஆம் தேதி எங்களுடைய போராட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையான எல்லையிலே 30 கிலோமீட்டர் கேட்டு ஆட்டோக்கள்லாம் எங்களுடைய அடையாள சின்னமாக கொடியான கருப்பு மஞ்சளை கட்டி எங்களுடைய வாழ்வாதார போராட்டத்தை வெளிப்படுத்தினோம். இது சம்பந்தமாக 26ஆம் தேதி தொடர் போராட்டம் வந்து ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். இது சம்பந்தமாக அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு, நீங்கள் நடத்த வேணாம், நாங்கள் உங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக தீர்த்து தரோம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட வார்த்தையை மதித்து நாங்கள் வந்து அவங்க ஒரு சொன்ன தேதிக்காக காத்துட்ருந்தோம். கடந்த 4ஆம் தேதி வரைக்கும் எங்களை காத்துட்ருக்க சொன்னாங்க. அதுக்கு முன்னாள் நாள் ஒரு நாள் ஏடிசி சார் வந்து எங்களை கூப்பிட்டு பேசியிருந்தார். சரி, அவரு எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாரு, மாவட்ட ஆட்சித்தலைவர் நாளைக்கு பேசுங்க, ஆர்டிஓ சார் வந்துடுவார், பேசின பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு 4 அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தார். அங்கே பேசும்போது நாங்களும் வரோம்னு சொல்லியிருந்தாரு. அடுத்த நாள் வந்து மாவட்ட இது வட்டார போக்குவரத்து அதிகாரி வந்து எங்களை சங்க தலைவர் வந்து நிர்வாகத்தை கூப்பிட்டு பேசினார். அன்றைக்கி பேசும்போது என்ன சொன்னார், நாளைக்கு நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நாங்கள் அனுமதி பெற்று உங்களை உங்களோட கோரிக்கையை கொடுங்க, நாங்கள் வந்து உங்களை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு சொல்லியிருந்தார். உங்களோட கோரிக்கையை மனுவாக கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஒரு மனுவை தயார் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு சாயந்தரம் கூப்பிட்டேன் சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் இல்லை, அவங்க வந்து வேற மினிஸ்டர் ப்ரோக்ராம்லாம் இருக்கிறனால ஒரு நாள் தள்ளி இருங்கன்னு சொன்னார். அதுக்கும் காத்துட்டு இருந்தோம். திருப்பி காத்திருந்தது அடுத்த நாள் திருப்பி கூப்பிட்டேன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் வந்து மறுநாள் வந்து உங்களுக்கு ஒரு 2 மணிக்கு மேலே ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. குன்னூர், கோத்தகிரி, ஊட்டி சம்மந்தப்பட்ட சங்க நிர்வாகிகள்லாம் அவங்களுக்காக காத்துட்டு இருந்தோம். நேற்று 5:30 வரைக்கும் நாங்கள் காத்துட்டு இருந்தோம், எங்களுக்கு எந்த ஒரு அழைப்பும் வரல. இது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. ஏன்னா நாங்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி, அதிகாரிகளை நம்பி, எங்களுடைய யாரை எதிர்த்து இந்த போராட்டம் இல்லை, எங்களுடைய வாழ்வாதாரத்தை சொல்லி எங்களுடைய ஆட்டோக்கள் அதிகமாயிருச்சு, படித்த இளைஞர்கள்லாம் பட்டதாரிகள்லாம் இன்னைக்கு ஒரு படித்தது வேலை இல்லைன்னா உடனடியாக ஒரு ஆட்டோ வாங்கிட்டு சங்க நிர்வாகத்தை வந்து பார்க்குறாங்க. நாங்கள் உங்களுக்கு இடம் கொடுக்க இடம் இல்லை, ஆட்டோக்கள் அதிகமாயிருச்சு, எங்களுக்கு கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி கொடுங்க, எங்களோட கிலோமீட்டரை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு சொன்னோம். ஆனால் அதிகார சைட்லேருந்து எதுவும் கூப்பிடல. ஒரு டைம் ரெண்டு டைம் பேசும்போது என்ன விளக்கம் தராங்கன்னா, விலங்குங்க அனிமல்ஸ் இருக்குது, நீங்கள் போகும்போது எங்கள் ஆட்டோக்கு மட்டும்தான் அனிமல்ஸ் இருக்குன்ற மாதிரியும், ஆட்டோக்கள் போகும்போது மட்டும்தான் அனிமல்ஸ் வந்து எங்களை பாதிக்கப்பட வைக்கும்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரியெல்லாம் இல்லை, அனிமல்ஸ் எல்லாம் சோலையிலெல்லாம் இல்லை, சாலை ஓரத்தில் இல்லை, ஒவ்வொரு வீட்டுக்கிட்டையும் வந்துடுது. இன்றைக்கி எல்லாம் நம்ம அதை பார்த்துட்ருக்கோம், வீடு தட்டுது இன்றைக்கி விலங்குகள்லாம் வந்து. ஆனால் 2-வீலர் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலான்றாங்க, இந்த ஆட்டோவை மட்டும் போகக்கூடாது இவ்வளோதான் சொல்லிட்டு எங்களோட வாழ்வாதாரத்து மேலே கை வைக்கிற மாதிரி இருக்குது, முடக்கிறாங்க எங்களோட வாழ்வாதாரத்தை. வர சீசன்லலாம் எங்களால் ஆட்டோவை ஓட்ட முடியாது, என்ன காரணம் வந்தாலும் சரி ஆட்டோவை மட்டும்தான் நசுக்கிறாங்க. அதனால் உடனடியாக இந்த அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் எங்களை கூப்பிட்டு பேசி இந்த எங்களோட வாழ்வாதார பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணணும்னு சொல்லி இதன் மூலமா தெரிவித்துக் கொள்கிறேன். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.